யூடியூப் சேனல் ஸோ இனி நம்ம யூடியூப் சேனல் டாபிக் வந்து எங்கள் நானியோட கார்டன் டூர் ஸோ எங்கள் நானி பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க அவங்க நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வெத்தலை செடி இருந்தோம் இந்த வெத்தலை செடியோட சீட்ஸ் எல்லாம் எங்கே கிடச்சிச்சு வெத்தலை செடி ஒரே ஒரு காம்பு வச்சாக்கவே அது 10 காம்பு ஆகிடும் அந்த மாதிரி அது கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசாக நல்லா வந்தது கொஞ்சம் பூச்சி இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டேன் அப்போ அகைன் அது நல்லா துளுத்துன்னு நல்லா வந்துன்னு இருக்குது வெத்தலை செடி அது வந்து எங்கள் பொண்ணுக்கு சீமந்தம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நிறைய செண்டு பூ இருந்தது நான் அதெல்லாம் எல்லா செடியிலையும் ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி கலந்து விட்டேன்னா அது ஒரு ஒரு பாட்லேயும் ஒரு ஒரு செடி வந்துடுச்சு இது மணி பிளான்ட் செடி இது எங்கள் அம்மா இது ஒரு 40 இயர்ஸ் பேக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த செடியை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு வந்துன்னு இருக்கிறேன் 40 இயர்ஸாக இந்த செடி என் கூட இருக்கு ஓகே இது அது லெமனு சீடு சும்மா அப்படியே கழுவி போட்டதுனால அது ஒரு செடி வந்துடுச்சு அங்கே லெமன் செடி ஓகே இது அது வந்து பசலைக்கீரை பருப்பு கூட போட்டு சமைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கோல்டு உடம்புக்கு நல்லா இருக்கும் இது அது வந்து முடுக்கு அறுத்தான் கீரை கால் வலிக்கு முட்டு வலிக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப் ஆகும் அது வந்து சீடு போட்டுனே இருப்பேன் ஒரு ஒரு பாட்லேயும் ஒரு ஒரு சீடு வந்துனே இருப்போம் ஓகே இது ஆலோவேரா செடி அது ஆலோவேரா செடி அது அது ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அது அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் இன்டேக் எதுவும் எடுக்க மாட்டோம் பட் எடுக்கலாமா நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல அது வந்து முடக்க அர்த்தம் இது இது வந்து செண்டு பூ அது பின்னாடி இருக்கிறது வாடாமல்லி பூ அதுவும் அவ்வளோதான் பூ சாமிக்கு போட்டு கீழே எடுத்து போட்டதுனால அது செடி அப்படியே க்ரோ ஆகிட்டு அது செடி வந்துருக்கு ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இது ஒரு செண்டு பூச்செடி தான் ஸோ இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது 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 செம்பருத்தி பூச்செடி எங்கள் மருமகம் எங்கேயோ வெளியில் போகும்போது பார்த்தாங்களாம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்ட்டு எனக்கு ஒரு 6 செடி வாங்கி கொடுத்தாங்க அந்த பூ செடி நல்லா டெய்லி எனக்கு 2 பூ ஒரு பூ அது கிடைக்கும் ஓகே இது இது மணி இது வந்து பன்னீர் இலைன்ட்டு இது சாமி வீட்டில் வச்சாவே பூஜைக்கு ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா பூஜை வீடெல்லாம் கமகமாக நல்லாயிருக்கும் டெய்லி 4 இலை எடுத்துன்னு போய் நான் சாமிக்கு வச்சுடுவேன் இந்த பனானா ட்ரீ எதுக்கு வச்சுங்கிறீங்க இது வந்து அமாவாசை கீர்த்திக்கு எனக்கு இலை போடணும் அதனால் எங்கேயும் வாங்க முடியாதுன்ட்டு நான் ஒரு ட்ரீயை வீட்டில் வச்சுட்டேன் இப்போ அதுவே 4-5 குட்டியை 4-5 குட்டி வந்துட்டுருக்கு சின்ன சின்ன கண்ண வாழைச்செடிங்க அதுலேருந்து க்ரோ ஆகிட்டுருக்கு 4-5 செடி க்ரோ ஆகிருக்கு அதுலேருந்து வாழைச்செடிங்க ஓகே இது இந்த ட்ரீ இது வந்து முருங்கைக்கீரை ட்ரீ சின்ன செடியை தான் வாங்கி வச்சேன் எல்லாமே சின்ன செடியை தான் வாங்கி வச்சேன் ஆனால் இப்போது நல்லாவே எல்லாம் பெருசு பெருசு வாரத்துக்கு ஒரு நாள் நான் முருங்கைக்கீரை வீட்டில் சமைப்பேன் நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வேப்பலை செடி வேப்பலை செடி அதுவும் அவ்வளோதான் ஒரு நல்ல மெடிசனுக்கு நல்லது வீட்டில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணேன் ஓகே இது இது ஒயிட் கலர் ரோஸ் செடி இது ரோஸ் செடி கூட என்கிட்ட 4-5 செடிங்க கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பக்கெட்டு போட்டுங்களா எப்போது வாங்கினீங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கார பில்டிங் கான்ட்ராக்டர் வேலைன்றதுனால எனக்கு இது பிரச்சனை இல்லை ஸோ நான் வாங்கின்னு வந்து மண் கூட அங்கேயே சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஃபர்டிலைஸ் அதுக்கெல்லாம் கம்போஸ்ட் எல்லாம் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டுட்டு அதுக்கே பெயிண்ட் பண்ணி நான் எல்லாமே 0 பட்ஜெட்டு செடியில் தான் நான் எல்லாம் பண்ணிடுவேன் ஓகே இது அது ரோஸ் செடி அது ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும் ரோஸ் பூ ரொம்ப நல்லா இருக்கும் அது ஓகே இது ஓகே இது அது வந்து மேலே அது 3 வந்து இந்த காசிக்கு போயிருக்கும்போது அது ஒரு 2 கட்டிங்ஸ் தான் எடுத்துன்னு வந்தேன் பட்டர் ரோஸு ஆனால் இப்போ பார்த்தோம்னா அது ஒரு 5 செடி ஆகிட்டுருக்குது அது ஓகே கீழே இருக்கிறது இது வந்து நாங்கள் வேறு வீட்டில் இருக்கும்போது அங்கே 3 தேங்காய் மரம் இருந்தது அதில் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வந்து நான் முளை வச்சேன் அது பார்த்தா இவ்வளோ பெரிய செடி நல்லாவே வந்துடுச்சு எல்லாமே நான் எந்த செடி வச்ச எல்லாமே எனக்கு எல்லாம் நல்லாவே வந்துடுச்சு எதுவும் டல் ஆகும் இது இது வந்து ரோஸு பட்டன் ரோஸுன்ட்டு இது டபுள் எல்லோ ஒன்று வரும் ரெட்டு ரோஸ் கலர் 2 கலர் வரும் இந்த ரோஸ் செடியில் ஓகே இது இது ஒயிட் ரோஸ் இது அது செம்பருத்தி ரோஸு அதில் கூட நான் மிளகா செடி முடக்கா இருத்தான் செடி
ஒரு ஒரு பக்கெட்ல ரெண்டு செடி மூணு செடி அப்படி வைப்போம் நாங்கள். ஓகே இது இது அது கருவேப்பிலை செடி. அது கூட வாங்கும் போது ரொம்ப சின்ன செடியாக தான் இருந்தது. இப்போ ஒன் இயர் ஆச்சு அது வச்சு நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. இன்னும் நல்லா க்ரோ ஆயின்னு இருக்குது அது. இது வந்து பப்பாயா ட்ரீ. பப்பாயா ட்ரீ இது இது ரோஸ் செடி. இது இது ரெட் கலர், ஒரு மாதிரி பிங்கிஷ் கலராக இருக்கும் ரோஸ் பூவு. நல்லா இருக்கும் அது கலர் பார்க்க. இது இது வந்து ஒரு மிளகாய் செடியே இருக்குது உள்ள நிறைய. ஒரு நாளைக்கு இன்னி கூட நான் ஒரு 100 கிராம்ஸ் அவ்வளோ இருக்கும் மிளகாய் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இது வந்து மெஹந்தி செடி. ரொம்ப சின்ன செடியாக தான் வாங்கின்னு வந்து வச்சேன். இப்போ பார்த்தா நல்லா பெருசாகி பூவாகி காயும் விட்டுருக்கு. இந்த காய் இன்னொரு பக்கெட்டில் நம்ம இன்னொரு பாட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு இன்னொரு மெஹந்தி செடி க்ரோ ஆகும். மெஹந்தி செடி வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மி கூட நம்ம வாழ்ந்த மாதிரி. ஓகே இந்த மெஹந்தி செடி நீங்கள் மெஹந்தியெல்லாம் எப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க? அது வந்து எப்போனா நான் எங்கள் க்ரே ஹேர்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறமா எங்கள் வீட்டில் பொண்ணுங்க எங்கள் மருமகம் அவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் கட் பண்ணி அது கைக்கு கூட மெஹந்தி ஆர்கானிக்காக போட்டு எந்த கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக மெஹந்தி போட்டுக்கலாம். இப்போ கூட எங்கள் பொண்ணு சீமந்தம் ஆச்சு, எங்கள் பொண்ணுக்கு சீமந்தத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு செண்டு பூச்செடி இருக்குது. இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே இருக்கிறதுனால செடி போகலாம். இது அது வந்து முல்லைப்பூ. அது அதுவும் அவ்வளோதான். டெய்லி எனக்கு ஒரு ஒரு 50 கிராம்ஸ் பூனாலும் எனக்கு கொடுக்கும். டெய்லி பூஜைக்கு நான் வந்து எல்லாம் பறித்து எடுத்தேன். இது அது எங்கள் அது எங்கள் பழ வீட்டில் தேங்காய் மரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வீட்டில் தேங்காய் மரம் வச்சுருக்கிறேன். ஓகே இது அது வந்து பெரண்டை செடி. கா முட்டி வலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், நல்ல கால்சியம். அது முட்டி வலிக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. தொழில் பண்ணி சாப்பிட்டாக்கா கிராஜுவலாக குறையும். இது அது வந்து வாட்டர் மெலானது. சும்மா சாப்பிட்டு போட்ட சீட்லேயே அது ஒரு வாட்டர் மெலான் வாட்டர் மெலான் வந்துருக்குது. அது இது ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டோம். இது ஒன்று அது வந்து ஒரு பூச்செடி. அது துர்கை. நம்ம ஹைவே ரோடுங்களெல்லாம் இந்த மாதிரி பூ கலர் கலர் பூ நிறைய வச்சேன். எஸ்பெஷலி இந்த பூ வந்து துர்கை பூ அம்மனுக்கா. ஆக்சிடெண்ட்டு எந்த அசம்பவம் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஹைவேல வச்சுருக்காங்க. ஸோ நான் அது பேஸ் பண்ணி நானும் எங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கேன். இது இது வந்து டிசம்பர் பூன்னுவாங்க, கனடாவில் ஸ்பட்டிக்கா பூன்னுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே எனக்கு ப்ளூ கலர் கிடைக்காதனால இது ஒயிட் கலர் பூ. இது ஓகே. இங்கே ஒரு மரம் இருக்கு. இது அது வந்து ஆப்பிள் செடி. அது அதோட ரொம்ப சின்னதாக நான் வாங்கின்னு வந்து வைக்கும்போது ரொம்ப சின்ன செடியாக இருந்தது. இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்ச நாள் போனால் பூ வந்து காய் விடுற ஸ்டேட்டஸில் இருக்குது அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு செண்டு பூச்செடி இருக்குது இங்கே. ஸோ வில் ஸ்கிப் திஸ் அண்ட் கோ ஃபார்வர்ட். இது அது வந்து பேப்பர் ரோஸ். அப்படியே மெரூன் கலர் பேப்பர் ரோஸ். அது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பேப்பர் கலர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு. இன்னும் நிறைய பூ இருந்தது. இப்போ மழைக்கு எல்லாம் காற்றடிச்சு மழைக்கு எல்லாம் பூ கீழே வீந்துடுச்சு. திஸ் ஒன் திஸ் ஒன் திஸ் ஒன் மல்லிகைப்பூ செடி. அது டெய்லி அது கூட எனக்கு ஒரு 50 கிராம்ஸ் அவ்வளோ பூ எனக்கு டெய்லி பூஜைக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது இது வந்து சம்பங்கி பூ செடி. இது சம்பங்கி இதுலேயும் அவ்வளோதான். ஒரு ஒரு நாளைக்கு எனக்கு 3 பூ 4 பூ கிடைக்கும். நல்ல மணக்கம். இந்த சைடு வந்தாவே எனக்கு நல்ல மணக்கம் மணக்கம் ஸ்மெல்ல இருக்கும். ஓகே இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் செண்டி பூ செடி இருக்குது. ஓகே லெட்ஸ் மூவ் ஃபார் திஸ். இது இது சப்போட்டா செடி. இது ஏற்கனவே என்கிட்ட ஒரு சப்போட்டா செடி. அது ஒன்று தான் என்கிட்ட சப்போட்டா செடி. ஒன்று பழ பொடிச்சு அதனால இன்னும் ஒரு செடி வச்சேன். இப்போ இந்த செடி நல்லா க்ரோ ஆகின்னு வந்து இருக்குது சப்போட்டா செடி. அந்த சப்போட்டா செடி எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சு? அது வந்து ரொம்ப இங்கே ஒரு செண்டு பூச்செடி இருக்கும். ஸோ இது ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே போகலாம். இங்கே ரெண்டு செடி இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது வந்து நல்லிக்காய் செடி. இது இது கூட நல்லா க்ரோத் நல்லா இருக்குது. க்ரோ ஆயின் இருக்குது. ஓகே இது செண்டு பூச்செடி. இது இது அதெல்லாம் இதே மாதிரி பட்டர் ரோஸு அது இது வச்சுருக்குறேன்.
அங்கே பனி பிளான்ட்டு பட்டர் ரோஸு அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒரு ஒரு ஸ்டெம் வச்சா கூட அது பாட்டுக்கு செடி வளர்ந்துன்னு அது அது வேலை அது பண்ணிப்போம். ஓகே, இங்கே துளசி செடி வச்சுருக்கீங்களா? எப்போ வச்சுங்க? துளசி செடி வந்து இந்த மண்டபம் பிருந்தாவனம் வந்து எங்கள் அம்மா 50 இயர்ஸாக பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அதே பிருந்தாவனம் தான் வச்சு பூஜை பண்ணினேன் இருக்கிறேன். இந்த கோலம்லாம் நீங்களே போட்டீங்களா இல்லை யாராவது கூப்பிட்டு பெயிண்ட் பண்ண வச்சிங்களா? இல்லை இல்லை, நானே தான் அப்படி. எனக்கு கோலம்னால் ரொம்ப பிடிக்கும். நானே தான் துளசி பூஜை கோலம் எல்லாம் நானே தான் பண்ணுவேன். கீழே இது அது வந்து புதினா, வீட்டில் நான் வேஸ்ட் பண்ணாத எப்போனா புதினா வேணாம் கூட அப்படியே நட்டு நட்டு வைப்பேன். அதுங்கெல்லாம் புதினாலாம் நல்லா க்ரோ ஆகிட்டு. ஓகே, இது இது வந்து வில்வ மரம். ஈஸ்வரனுக்கு ரொம்ப உகந்த ஒரே ஒரு இலை வச்சு பூஜை பண்ணாலும் நம்ம ஒரு 1000 பூ வச்சு சமானம். அதனால் டெய்லி என்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது, நான் டெய்லி அபிஷேகம் பண்ணி வில்லு இந்த தலை எடுத்து போய் வச்சு பூஜை பண்ணுவேன். இங்கே அப்படியே கீழே அருகமில்ல இருக்குது, அருகமில்ல விநாயகருக்கு பூஜைக்கு வைப்பேன் டெய்லி. ஓகே, அங்க பக்கத்தில் எதுக்குலாம் யூஸ் பண்ணுவேன்? அருகமில்லை. இது இது வந்து செம்பருத்தி பூச்செடி, ஆரஞ்சு கலர் பூ. எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், 5 பெட்டல்ஸ்க்கு வந்துருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு பூ பூஜை வீட்டில் வச்சா கூட ரொம்ப எடுப்பாக பூஜை விட ரொம்ப அழகாக தெரியுது. ஓகே, இது துளசி பிளான்ட், அது வந்து விஷ்ணு துளசி. அது அது கூடவே கனகாம்பரம் செடியும் இருக்குது. ரெண்டு என்கிட்ட ரெண்டு விஷ்ணு துளசி ஸ்ரீ துளசி ரெண்டும் இருக்கும் என்கிட்ட. நான் எது எனக்கு எப்படி இஷ்டம் ஆகுதோ அப்படி எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜைக்கு வச்சுக்குவேன். ஓகே, ஸோ என் கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து மரகம். இது வந்து கல்சம் வைக்கும்போது கம்பல்சரியாக கல்சம் வைக்கும்போது இது கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கல்சத்துக்கு வச்சு பூஜை பண்ணுவேன். சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு. அது ஒரு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், மரகம் ஸ்மெல்லு. ஓகே, இது இது வந்து மல்லிப்பூ செடி. இது இது ரெண்டுமே மல்லிப்பூ செடி தான். இது இப்போ ரீசெண்டாக மைசூருக்கு சாமுண்டி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியில் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் ஃப்ளவர்ஸு அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே, இது இது வந்து ஆப்பிள் செடி. இது சின்ன குட்டி ஆப்பிள், சின்ன சின்ன ஆப்பிள் வரும். இது ஆல்ரெடி பூவெல்லாம் வந்து க்ரோத்துக்கு வந்துட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள் போனால் எனக்கு இதில் மினிமம் ஒரு 10 ஆப்பிள்னா செடிப்பாங்க. ஓகே, அது அது வந்து லெமன் செடி. அது அதுவும் அவ்வளோதான், ஒரு சின்ன செடியாக இருந்தது. நல்லா நான் ஃபர்டிலைஸர் போட்டு நல்லாவே பாருங்கள் எவ்வளோ லெமன் இருக்குது அதில். லெமனுங்கெல்லாம் டெய்லி யாரா ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட சடனாக ஒரு லெமன் கட் பண்ணி ஜூஸ் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்கும்போது குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகும். இது இது சிங்கிள் லைன் பெட்டலு. இது செம்பருத்தி பூச்செடி. இது கூட ரொம்ப நல்லா இருக்குது கலரு. சாமிக்கெல்லாம் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் எல்லாம். ஓகே, இது பெட்டல் இது 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 கற்பூரவள்ளி. கன்னடாவில் தொட்பத்திரைன்னுவாங்க, தமிழில் கற்பூரவள்ளின்னுவாங்க. இது வந்து ஆன்டிசெப்டிக்கு, குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் ஆனாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கு இது கூட சாப்பிட்டாக்கா நல்லது தான். இது இது துளசி செடி. இதெல்லாம் நான் சீடு சும்மா அப்படியே போட்டதுனாலேயே வந்த செடிங்க இதெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், இது கீழே மிளகா செடி வந்திருக்கு. இதில் கூட மிளகாலாம் இன்றைக்கி கூட நான் ஒரு 1/4 கிலோ அவ்வளோ மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஓகே, இது லெமன், அது வந்து லெமன் கிராஸ் இருக்குது. அது வந்து டீ பண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. அதில் விட்டமின் சி ரொம்ப இருக்குது. அது கூட கொரோனா வைரஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஹெல்ப் ஆகும், வைரஸ் அட்டாக் ஆகாமல் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ரோஸ் அது பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்மெல்லே பன்னீர் ஸ்மெல்லாக வரும். பூஜை வீட்டில் நான் பறிச்சு டெய்லி எனக்கு 2-3 பூ கிடைக்கும். பூஜை வீட்டில் வைக்கும்போது ஒரு மாதிரி எல்லாம் மரகம், தவனம், பன்னீர் ரோஸு, துளசி, வில்வே, என் பூஜை விடவே பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும் எனக்கு. இது அது வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பர் ரோஸ். அது கூட இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த் ஆகிருக்கும். நல்லா துளுத்து நல்லா க்ரோ ஆகினிருக்குது. அது இது இது வந்து வெள்ளை அலரிப்பூ. வெள்ளை அலரிப்பூ வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இப்போது இது கூட இப்போ தான் 1 மாதம் ஆச்சு வாங்கிட்டு வந்து வச்சேன். நல்லா க்ரோ ஆகிடுது. இது அது ரெண்டும் அது கூட அலரிப்பூ செடி சம்மந்தப்பட்டது தான். இன்னும் அது ஃப்ளவர் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் பறிச்சிட்டேன் அது. ஆனால் ஃப்ளவர் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது ரெண்டும் அவ்வளோதான்.
ரெண்டு இது செம்பருத்தி பூ செடி. ஸோ இது ஸ்கிப் பண்ணிடுறோம். அது சேம் லெமன் கிராஸ் செடி நான் 3 பாட்க்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அது வந்து ஆக்சுவலாக மாங்காய் செடி, அது 2 செடி வச்சுருக்கேன். அந்த கார்னரில் மாங்காய் செடிக்கு இடம் வேணும்ன்ட்டு நான் அந்த கார்னரில் வச்சுருக்கிறேன். அது கூட இப்போ பப்பாயா செடி ட்ரை பண்ணியிருக்கிறேன், பார்க்கணும். அது பைனாப்பிள் செடி பார்க்கணும், அது வருமா என்ன தெரியல. வச்சுருக்கிறேன், நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். 2 பைனாப்பிள் செடி கூட வச்சுருக்கிறேன். ஓகே. இது இது வந்து ஆரஞ்சு செடி, இதுலேயும் ஆல்ரெடி ஒரு காய் விட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுலேயும் ஒரு காய் விட்டுருக்கு, அது இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸில் பெருசாகும். ஓகே. ஸோ இன்னொருட்டி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே நம்மளுக்கு 4 பாட்டு செம்பருத்தி பூ செடி இருக்குது. ஸோ இதுங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லெட்ஸ் கோ ஃபார் திஸ் பக்கெட். இது வந்து கோடம்பி வந்து, இது வந்து கோடம்பி, இது வச்சிருக்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒன்றும் பூ எதுவும் வரலை, வரும். இது இது வந்து கோவா செடி. இது ஏற்கனவே நான் ஒரு 4-5 பழம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ஒரு 20 பழம் வந்துன்னு இருக்குது, காய் விட்டுருக்கு, எல்லாமே நல்லா வந்துன்னு இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்கு அவரோட வந்துருக்கு, நெக்ஸ்ட் டைமு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஓகே. இது இது கிலோ அது வந்து பூசின செடி. அது நான் சமையல் செஞ்சு யூஸ் பண்ணி போட்டதுனால அது செடி அப்படியே தானாக வந்திருக்குது. அது இது செம்பருத்தி, அது வந்து மோசம்பி குட்டி பழம், அது வந்து மோசம்பி செடி. அது மோசம்பி செடி, அது 2 பழம் வந்து நல்லா ஆயிருக்குது. இன்னொரு 1 வீக் போனால் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்காது, இன்னும் கொஞ்சம் எல்லோ கலராக இருந்தால் அத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து அலரிப்பூ, அலரிப்பூ செடி. எங்கள் அம்மா இது ஒரு 40 இயர்ஸாக க்ரோ பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் இப்போது அதே செடி இன்னொரு களை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே கீழே அது வந்து இஞ்சி செடி வச்சுருக்கிறேன். இஞ்சி செடி க்ரோ ஆயின்னு இருக்குது. அது ஓகே. இந்த இந்த செடிங்களை மட்டும் இதில் வச்சுட்டு டயரில் வச்சுருக்கீங்க? டயரில் வச்சுருக்கிறீங்கன்னா எங்கள் பசங்க காரெல்லாம் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எடுத்துன்னு வந்து எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் எதுக்கு அது வேஸ்ட் பண்ணோம், அதில் ஒரு செடி வைக்கலாமேன்ட்டு பிளான் பண்ணி அதில் 2 செடி 3. இப்போது எனக்கே தெரியாமல் ஒரு மாங்காய் செடி கூட அதிலே க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது இது முருங்கைக்கீரை செடி. ஓகே. இது இது வந்து சீதாப்பழ செடி. இப்போ அதில் கூட ஒரு காய் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஒரு சின்னதாக சீதாப்பழம் பழம் வந்துன்னு இருக்குது. அப்படியே அது கூட இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் 2-3 பழம் வரும், கிடைக்கும் எங்களுக்கு. எப்படியும் 1 இயரில் எங்களுக்கு எப்படியும் ஒரு 10-12 அப்படி 20 வரைக்கும் எங்களுக்கு எல்லா பழமும் கிடைக்குது. ஆப்பிள், சீதாப்பழம், கோவா, மோசம்பி, அப்புறம் தாழம்பரி, எல்லாமே தாழம்பரி ஐ மீன் பொமக்ரனேட் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இது அது அது வந்து பொமக்ரனேட் செடி. அதுலேயும் ஏற்கனவே 3-4 பழம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப அது பூ வந்துன்னு இருக்குது. அது கூடவே மிளகாய் செடியும் இருக்குது, மிளகாய் செடி கூட பூ வந்துன்னு இருக்குது. இன்னைக்கு கூட கொஞ்சம் மிளகாய் செடி அதுலேருந்து எடுத்தாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது இது வந்து டபுள் பீன்ஸ் செடி. இது வீட்டு சமைக்கிறதுக்கு ஒரு வாட்டி எங்கள் மாப்பிள்ளை வாங்கின்னு வந்தார். அது நான் ஒரு சீடு கொஞ்சம் எடுத்து காய வச்சு அது போட்டேன்னா அதை நல்லாவே இப்போ பூவெல்லாம் எடுத்துருக்குது. அது நெக்ஸ்ட்டு காயும் வரும். நீங்கள் எப்போ இந்த டபுள் பீன்ஸ் எடுத்து சாப்பிட்டு இது சமையல் யூஸ் பண்ணிருக்கீங்க? அதான் இப்போ தான் பூ வந்திருக்குல்ல, நெக்ஸ்ட் டைமு அது க்ரோ ஆன பிறகு எடுத்து சாப்பிட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட்டு இந்த ரோ முடிக்கிறது இதோட லாஸ்ட் பிளான்ட். இது இது வந்து அஞ்சூரான்ட்டு பிளான்ட். இது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு சம்மந்தமான பிளான்ட்ஸு, பட் இது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும், ஐன் இருக்குது. ஸோ இந்த ரோவோட லாஸ்ட்டு இஸ் ஓவர். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ரோ. நாகப்பழம் ஆக்சுவலாக இதில் மேங்கோ ட்ரீ வைக்கலான்னு ட்ரை பண்ணால் பார்த்தா அது கூட நாகப்பழம் ட்ரீ நிறைய வந்துடுச்சு. அதனால இது ஒரு அந்த ட்ரீ அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு வந்துடுறேன். நாகப்பழம் இது. ஓகே. அது கேனில் என்ன வச்சுருக்கீங்க? அது வந்து நான் இந்த இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீம் மிக்ஸி போட்டு வடிகட்டிட்டு அது கூடவே கொஞ்சம் கோமூத்திரம் ஆட் பண்ணி
ஃபெனாயிலு டெட்டாயில் எல்லாம் ஆட் பண்ணி இங்கெல்லாம் க்ளீன் பண்ணும் போது யூஸ் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு கொசு மஸ்கிட்டோஸு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது அது நாகப்பழம் செடி தான். அது ஓகே, இது அது ஒரு ஷோ செடி. அது அது எங்கிட்ட ஷோ செடிங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டு மூணு செடி தான் இருக்குது. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ரெண்டு மூணு செடி நல்லாவே இருக்குது. ஓகே, இது அது அவ்வளோதான். இது இது வந்து ஒரு கிளைம்பர் பிளான்ட். இது சின்னதாக ஒரு நான் எங்கேயோ ஒரு இடத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அவங்கள கேட்டு தான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அவங்க அது எடுத்துன்னு வந்து வச்சதுனால இப்போ எனக்கு எவ்வளோ கிளைம்பர்ஸோ அதுலேருந்தே க்ரோ ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிரியாணி இலை. இது நான் பிரியாணி பண்ணணும், குருமா பண்ணணுன்னாக்கா ரெண்டு இலையை எடுத்துன்னு போய் வச்சு நான் குருமா குழம்பு, பிரியாணி, கறி குழம்பு எது வச்சாலும் இது போட்டேன்னா அந்த டேஸ்ட்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஆல் செடி. அது அலோவேரா செடி. அது தட் ரோஸ் செம்பருத்தி பூ. அது இன்னாண்டு ஒரு பூசணிக்காய், பூசணிக்காய் திரும்ப ஒரு பூசணிக்காய் செடி வந்திருக்கு. இது கூட அப்படியே அது போகிறதுக்கு நாங்கள் மேலே அப்படியே ஒரு இடம் பண்ணி அதுக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்குறோம். அது பாட்டுக்கு க்ரோ ஆகினே மேலே போயினே இருக்குது. அதுலேயும் எங்களுக்கு ஒரு பூசணிக்காய் ஒன்று சின்னதாக நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம். இது இது கூட ஷோ செடி. இது சின்ன செடியை தான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா க்ரோ ஆகி இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா க்ரோ ஆகி நல்லா பெருசாக பச்சுன்னு வந்துருக்கு. இது இவங்க இது வந்து புத்தா தெய்வம். இது ஆக்சுவலாக கார்டன் கூட தான் வச்சுருந்தேன் எத்தினால. ஆனால் அங்கே மழை வரதுனால எல்லாம் பெயிண்டிங் போயிடுது. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டோன்னு இந்த சைடை ஒரே பக்கம் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாசில் வந்து வேப்பலை வச்சுருக்கிறேன். கொரோனா வைரஸ்க்கு வேப்பலை வச்சாக்கா அவ்வளோ நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாதுன்றதுனால கொஞ்சம் வேப்பலை வச்சு சென்டிமெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணேன். ஓகே, இது அது வந்து இந்த வந்து கார்டன் திங்ஸுங்கோ இந்த கத்திங்கோ டூல்ஸுங்கோ அது இது மருந்துங்கோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இது ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிடலாம். மெயின்டெனன்ஸ், கார்டன் மெயின்டெனன்ஸ் ஃபுல் ஆல் அண்ட் ஆல் கார்டன் மெயின்டெனன்ஸ். ஸோ காய்ஸ், இந்த மிடல் நாம் சொல்லி நின்று நம் பச்சை மிளகா ட்ரீ வி காட் சம் பச்சை மிளகா. ஸோ சி திஸ் மெனி வி காட் டுடே டுடே மார்னிங். திஸ் இஸ் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் இட் வில் பி ஸோ ஸ்பைசி ஆல்சோ. We got four of them of red chili and many few of them of green. So guys, in this video, we will ask questions in the harvest. Okay, 3, 2, 1, let's start the questions. Okay, in the world, how long did you start? I started in a very short time, 2 years. Achi. But however, the plants are growing very well. அண்ட் ரொம்ப நல்லாவே நான் எனக்கு எல்லா க்ராப்ஸும் கூட நல்லா க்ரோ ஆச்சு. நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நான். டொமேட்டோ எல்லாமே, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பூஜைக்கு தேவைப்பட ஃப்ளவர்ஸு, தோல்ஸு, எவ்ரி திங் எனக்கு நிறையவே ஹார்வெஸ்ட். நான் பூவெல்லாம் இப்போ கடையில் கொரோனா வைரஸ்க்கு அவ்வளோ சேஃப் இல்லைன்றதுனால பூவும் கூட நான் எங்கேயும் கடையில் வாங்குறதே இல்லை. எங்கள் வீட்டில் பூவே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சாப்பிட்டாக்கா சரியாகும்? கொரோனா வைரஸ் டெய்லி ரெண்டு பில்பத்திரை இலை, கொஞ்சம் வேப்பிலை, அப்புறம் துளசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்கா நல்லது தான். ஓரளவுக்கு ஆன்டிசெப்டிக்காக ஹெல்ப் ஆகும். நீங்கள் என்னென்ன போட்டீங்க? லைக் இப்போ சாயிலெல்லாம் எங்களுக்கு எங்கள் சைட்லேயே சாயில் வேணுன்ற அளவுக்கு சாயில் கிடைக்குது. அப்புறமா இது பட்டியில் நான் எங்கள் ஊர் சைடு போகும்போதெல்லாம் அதுக்கு வேணுன்றது மாட்டுக்கு சாணம், அப்புறமா புண்ணாக்கு எல்லாம் எடுத்துணும். அப்புறம் எங்கள் வீட்டில் கழுவுங்கெல்லாம் இருக்கும், காய்கறி கழுவுங்கோ பூவுங்கோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் கழுவுங்கெல்லாம் நான் மிக்சியில் ஜூஸ் பண்ணி ஊற்றிடுவேன். ஏன்னா அது கம்போஸ்ட் பண்ணி சேர்த்து எனக்கு அவ்வளோ டைம் இல்லாததுனால எல்லாமே நான் ஜூஸாக பண்ணி ஊற்றிடுவேன். ஹவவே நான் கொடுத்துக்கிற இந்த ஃபர்டிலைசருக்கு எனக்கு செடிங்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துரு. ஓகே, என்னால் இது போட்டிருக்கு லைக் ஆனியன், பீல்ஸ் எல்லாமே நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அண்ட் அந்த பீலுங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் பெல் ஐக்கான் வந்து.
உங்க பெல் ஐகானை ஆல் டைம்ல செட் பண்ணிடுங்க. இன்னும் இந்த வீடியோத்துல இவ்வளோதான். லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ குட் பை.